அண்ணா குட் ஈவினிங். சிவ் அண்ணா, ஈவினிங் சார். ஓகே ஓகே குட் குட் ஈவினிங் ஈவினிங். சார். ஓகே யா தேங்க்ஸ். ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கு இதை பார்ப்போம். இது என்னண்டா என்னென்றால், உங்களுக்கு ஒரு இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்முலா தந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், இதை காரணிகளாக மாற்றலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து எக்ஸ் ஸ்கேர்ட் ஓகே பிளஸ் 3x, இதெல்லாம் நீங்கள் முதல் பார்த்தனீங்க. ஓகே, இப்படி இப்படி வந்து நீங்கள் பார்த்தனீங்க முதல். ஓகே, இன்னொன்று பார்த்தனீங்க வந்து என்னென்ன, இது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்படி ஒரு பெருக்கம், இப்படி ஒரு ரெண்டு கோவையை பெருக்கிறாலும் உங்களுக்கு இப்படி ஒன்று வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இப்போ என்ன செய்ய போறாருன்னு சொன்னால், இவர் இப்படி ஒன்று தந்துட்டு, இந்த ஃபார்முலா தந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இதை கண்டுபிடிக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி தரப்போ எப்படி செய்யறேன். ரைட், ஓகே எஸ், அப்போ அதை பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து என்ன, இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மேத் ஃபார்முலா ஒன்று. அதை வந்து நீங்கள் என்ன எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 4 என்ற இதுக்கு மாற்றோம், எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, முதல் வந்து நேரார் எக்ஸ் பிளஸ் 3 ஐயும் எக்ஸ் பிளஸ் 4 ஐயும் பெருக்கி பார்க்குறாரு, எப்படி வருதுன்னு. கடைசியாக உங்களுக்கு இப்படி வரும் என்னென்று பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டாங்க, எக்ஸ் என்ன செய்யணும், எக்ஸ் பிளஸ் 4 பெருக்குவோம். அப்புறம் என்ன செய்யினாங்க, 3 எக்ஸ் பிளஸ் 4 பெருக்கினாங்க. இவருங்க அந்த ஸ்டெப் இங்கே காட்டுறாரு. அது இப்போ என்ன செய்றீங்க, எக்ஸ் எக்ஸால் பெருக்கினால் எக்ஸ் ஸ்கேர்ட், எக்ஸை வந்து 4 பெருக்கினால் 4x. இங்கே பிளஸ் ஏ, நீங்கள் இங்கே உள்ள பிளஸ் இங்கே வருகிறார் அப்படி நேரம். சரி, மட்டஞ்சி வாங்க, இந்த பிளஸ் இருக்கு, அப்போ இங்கே பிளஸ் இங்கே நீங்கள் போடுவோம். பட் என்ன, 3 எக்ஸையும் பெருக்கினா என்ன, 3x. அப்புறம் 3 4 பெருக்கினா என்ன, 12. அப்புறம் என்ன செய்யற, எக்ஸ் ஸ்கேர் இது 4 3x கூட்டினால் இங்கே கூட்டாடியான் 7x பிளஸ் 12 அப்படியே வரும். எதுவும் கொஸ்டின் இருக்கோ இதில்? நோ சார், ஓகே குட் குட் ஜாப், தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே, நாங்களும் எக்ஸாம்பிள் எடுத்து செய்வோம். கொஞ்சம் வாருங்க, திருப்பியும் உங்களுக்கு செய்து ஒன்று காட்டுறார். இங்கே வருங்க, 3 உங்களுக்கு தெரியும், 3 x 4 எப்படி வரும் என்றால், 3 4 12, அதான் இங்கே 12 வருது. இப்போ எக்ஸையும் பெருக்கின அவ்வளவு எக்ஸ் கேட். ஓகே, அது ஒன்று உங்களுக்கு காட்டுறார். உங்களுக்கு உங்களுக்கு இல்லாமல் பார்த்து நீங்கள் இருந்தாலும் திருப்பி இருக்கா ரிவ்யூ பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே, நாங்கள் இங்கே வருங்க, திருப்பி வந்து இன்னொன்று காட்டுறாரு. இங்கே வருங்க, 8 x கேட் வந்து என்ன, 8 8x2 வரும். ஆனால் இது போல உங்களுக்கு எக்ஸ் ஸ்கேர் பிளஸ் 8 வந்து உங்களுக்கு இது இதை நீங்கள் இது வந்து நீங்கள் அப்படி தான் போடணும் என்ன, இது வந்து இது பிளஸ் சைன். ஓகே, இது வந்து பெருக்கல் சைன். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம். நீங்கள் இதை வந்து இப்படி போடலாம், 8x2 போடலாம் அது போல, சரிதானே, இது வந்து ரோங். ஓகே, இப்படி போடக்கூடாது. என்ன பெருக்கல் அடையாளம் இருந்தால் மட்டும் நீங்கள் 8x2 போடலாம். ஓகே, நாங்கள் அடுத்த இங்கே பாருங்கோ, இங்கே வருங்கோ, இது வந்து என்ன, இங்கே பெருக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வருங்கோ, இது வந்து பெருக்கல், 8x வந்து 8x2, 10x 4x வந்து 8x2, என்னண்டு வந்தது, 4 2 8 எக்ஸ் தர எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கேர். இங்கே வருங்க கூட்டுறாரு. சரிங்க, கூட்டுறோண்டா என்ன, நீங்கள் வந்து இங்கே வருங்க எக்ஸ் இருக்கு, இங்கே 8x இருக்கு, அப்போ கூட்டலாம். எஸ் இங்கே 2x இருக்கு, 4x இருக்கு, கூட்டலாம். ஓகே, அண்ட் ஓகே அபிஷேக், இதை நீங்கள் கூட்டினா என்ன உங்களுக்கு ரிசல்ட் வரும் சொல்லுங்க. 8x 1 + 8x வந்து எப்படி எழுதுவீங்க, இதை சுருக்கலாம். அபிஷேக் உங்களுக்கு தெரியுதா, நான் நளினது 1 + 8x இதை நீங்கள் சுருக்கலாம். ஏன், ரெண்டும் வேற எண், இது வந்து ஒன்று, இது ஒரு நம்பர், இது வந்து என்ன எக்ஸோட சேர்ந்தது, அதனுடைய அலை இதுதான் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களால் சுருக்கிறாங்க. இங்கே என்ன சுருக்கினவர், இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 8x இருக்கு, ஆனால் உடைய நீங்கள் ரெண்டையும் கூட்டினால் 9x வரும். இங்கேயும் என்ன சேம் தானம் இருக்க வழியாக நீங்கள் கூட்டலாம். ஆனால் இது எப்படி வரும் சொல்லுங்க அப்போ அபிஷேக், 1 x 8x இது ரெண்டு வரும், ஒன்றே மட்டும் பெருக்கினா அவ்வளவு 8 சார். 8, அப்புறம் என்ன வேணும், எக்ஸ் எக்ஸ் வந்தாங்களே இங்கே ஒன்றும் இல்லை, அப்போ எக்ஸ் ரெண்டு அப்படியே வரும். சரியோ, அதான் இது என்ன விட,
ஆனா இது ரெண்டையும் கூட்டி இல்லாத. ஓகே ஓகே சார். எஸ் தேங்க்யூ. ஓகே இப்ப அடுத்து போம் சார். இப்ப நாங்கள் வந்து இங்க பாருங்க, இதை இந்த கணக்கை நாங்கள் செய்ய பார்ப்போம். ஓகே நான் உங்களுக்கு ஈஸியான வழியும் சொல்லித்தார். நீங்க இந்த இதை வந்து நீங்கள் காரணிகளா மாற்றுவதற்கு, இங்க காரணிகளா மாற்றணும் இல்லோ, அப்ப என்ன செய்யணும் என்றால் நீங்கள் வந்து பாருங்க இந்த ஆர் எக்ஸ் இருக்குல்லோ, ஆர் எக்ஸ் எப்படி எப்படி எல்லாம் எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். 2x பிளஸ் 4x என்று போடலாம். இப்பளங்குது உங்களுக்கு லெஜான்வி வேற என்ன மாதிரி எழுதலாம் இந்த ஆர் எக்ஸ் கூட்டி இப்பளங்க இரண்டு பேரும் 3x தர 2x. இல்ல இல்ல நான் கேட்ட கூட்டல் கூட்டல், நீங்கள் கூட்டினால் ஆர் எக்ஸ் வரும். அப்ப எப்படி எப்படி கூட்டலாம்? 3x கூட்டல் 3x. வெரி குட். ஓகே இன்னொன்று எக்ஸ் கூட்டல் 5x. 5x. ஓகே ஒரே இருக்கோ இல்லையா? சரிதானே, உங்களுக்கு கூட்டினால் ஆர் எக்ஸ் வருது. மற்ற என்ன செய்யணும் என்றால் பெருக்கினால் உங்களுக்கு 8 வரும். பெருக்கினா இந்த இதை பார்க்கணும், நம்பர்ஸ் பார்க்கணும். பெருக்கினா 8 வரும். எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா உங்களுக்கு 8 வரும்? 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா சார் எஸ் 4x. எஸ் குட் ஜாப் அல்ல ஜானு. எஸ் அண்ட் அபிஷாக், மூண்டையும் மூண்டையும் பெருக்கினா என்ன வரும்? மும்முனு 9 சார். 9. ஓகே மூன்று எக்ஸையும் மூன்று எக்ஸையும் பெருக்கினா அவ்வளவு வரும். 9 எக்ஸ் சார். யா யூ ரைட் கூட்டல் 9 எக்ஸ். எஸ் ஓகே அண்ட் திக்ஷானா, இதே இதே என்ன கூட்டல் யாரும் கவனிச்சுக்கொள்ளுங்க கூட்டலாம் இது. ஓகே இந்த எக்ஸையும் 5 எக்ஸையும் கூட்டினா என்ன? ஆர் எக்ஸ். வெரி குட். ஓகே ஆர் எக்ஸ் சரிதானே. இப்ப என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்க பாருங்க என்ன செய்யணும் என்றால் இங்க பாருங்க இது இதை இதை பாருங்க இதை பார்ப்போம் என்ன. நான் உங்களுக்கு செய்தாட்டம் எக்ஸ் ஸ்கேர்ட் இதை கேரணி ஆக்குறேன். என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு தெரியணும் வந்து ஆர் எக்ஸ் பிளஸ் 8. ஓகே நீங்கள் ரெண்டு உருப்படுக்கணும், ரெண்டு உருப்படுக்கணும், அது இந்த கூட்டுத்தலே ஆர் எக்ஸா இருக்கணும், பெருக்கல் வந்து 8 இருக்கணும். அப்ப என்ன என்ன எடுத்தாங்க முதல் 2x ஓகே கமா 4x எடுத்துறாங்க. அப்ப என்ன நடக்கும் இது ரெண்டையும் 10x-ஐயும் 4x-ஐயும் கூட்டினா என்ன? ஆர் எக்ஸ் வரும். 10 இது வரும். இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க நம்பரை மட்டும் பெருக்கணுமா? 4 2 எவ்வளவு? 4 2 4 எவ்வளவு? 8. அப்ப என்ன செய்யலாம் நாங்கள்? வெரி குட் எஸ் அப்ப என்ன செய்யலாம் நாங்கள் அடுத்ததா இங்க போடலாம் வந்து எக்ஸ் ஸ்கேர் பிளஸ் 2x பிளஸ் 4x பிளஸ் 8 சரியோ? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே லெஜன் இதை சொல்லுங்க. இதுல என்னத்தை பொதுவா எடுக்கலாம்? எக்ஸ பொதுவா எடுக்கலாம் சார். ஓகே எக்ஸ் பொதுவா எடுக்கலாம். வெரி குட். ஓகே அடுத்த உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க. எக்ஸ் ஓகே கூட்டல் எஸ் 2 வரும் சார். ரெண்டு பேர். வெரி குட். ஓகே அங்கால என்ன போடணும் சொல்லுங்க. அப்போ பிளஸ் அப்படியே கொண்டு வரணும், பிளஸ் இங்கே இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ள என்ன எடுக்கலாம்? இது நாலு ரெண்டுல எடுக்கலாம். பொதுவா எடுக்கலாம் சார். 4 எடுக்கலாம். நாலு எடுக்கலாம். இங்க என்ன வரும்? எக்ஸ் மட்டும் வரும் சார் பிளஸ் 2 2 வரும். சார். ஓகே நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கணும் என்றால் இங்க எக்ஸ் பிளஸ் 2 வருதல்லோ, அப்போ இங்கேயும் கட்டாயம் எக்ஸ் பிளஸ் 2 வரும். அப்படி யோசிச்சு வைங்க. ஓகே அங்க எக்ஸ் பிளஸ் டூ வந்த முடியா, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் டூ கட்டாயம் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் காரணியை காணணும். அப்போ இதுல இதுல எப்படி எழுதலாம் கடைசியா? இதை நீங்கள் என்ன எழுதலாம் என்றால் இங்க வரும் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒன்று போடலாம். அப்படி இல்லை எக்ஸ் வர்க்கம் இல்லை, இதை காரணியை எழுதணும்னு ஒன்று. இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு என்ன பண்ணால் இங்க வரும் எக்ஸ் இங்க பிளஸ் 4. அப்ப என்ன ஒன்றும் எக்ஸ் பிளஸ் 4 ஒன்று போடணும். மற்ற காரணி என்ன? எக்ஸ் பிளஸ் 2 இதுதான். இது வந்து என்ன எக்ஸ் பிளஸ் 2 விளங்குதான். எஸ் சார். ஓகே நான் இன்னொரு இன்னொரு ஒன்று செய்வோமா? ஓகே திக்ஷானா நீங்க வாங்க.
ஓகே, நீங்க வாங்கும் நாங்கள் மற்ற கணக்கை செய்வோம். ஓகே சார் சார், இந்த உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. ஓகே, அப்ப நான் அதை எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x ஓகே பிளஸ் 6. இப்ப நாங்கள் என்ன செய்யணும், 5x எப்படி எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம், 5x என்னென்ன மாதிரி நீங்க எழுதலாம். எக்ஸ் எக்ஸையும் என்ன செய்யலாம், 4x-ஐயும் கூட்டினால் உங்களுக்கு என்ன வரும்? 5x ஓகே, வேற என்ன என்ன மாதிரி எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம். 5x வர்றதுக்கு 3x-ஐயும் கூட்டல் 2x-ஐயும் கூட்டினா சார். ஓகே, 2x-ஐயும் 3x-ஐயும் கூட்டலாம். ஓகே வெரி குட், வேற என்ன வேற செய்யலாம்? வேற என்ன மாதிரி செய்யலாம் ஒன்னும் செய்ய? இப்ப நீங்கள் இது ரெண்டும் உண்டா, இதுவும் உங்களுக்கு தெரியணும் வந்து 4x+6 உண்டுவா? ஓகே, அப்ப நீங்கள் அது வந்து ரெண்டும் உண்டு, அதிக சொல்லணும் மட்டும் இல்லை. இது ரெண்டும் வந்து ஈக்குவலா? ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் சரிதானே. இப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு கூட்டல் வந்து 5x வருது, சரி. இந்த பெருக்கல் என்ன வரணும், இது வரும் 6x² வரும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கினா உங்களுக்கு 6x² வரும். இதே ரெண்டையும் பெருக்கி பாருங்க, 2x-ஐயும் 3x-ஐயும் பெருக்கல், ரெண்டு பேரும் 10x தர 3x. மூன்று என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஆறு ஆறு ஓகே, இது எக்ஸ் வந்து ஆறு வர்க்கம் 6x வர்க்கம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், 2x, 3x என்ற இதை தான் நாங்கள் எடுக்கணும். 10x, 3x என்ற காரணியை தான் நாங்கள் பண்றோம், சரியோ? ஓகே சார். ஓகே, அப்ப இங்க என்ன மாதிரி எழுதுங்க சொல்லுங்க. அப்போ எக்ஸ் கே ரெண்டு போடுங்க இங்க, சரியோ? இந்த 5x பல என்ன போடணும், இங்க 2x ரெண்டு டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் 3x. ஓகே, அப்புறம் என்ன செய்வீங்க, இந்த 6 அப்படியே கொண்டு போடுவீங்க. ஓகே, ஓகே இதுல இந்த ரெண்டுல இதை பொதுவா இருக்கலாம் நீங்கள். எக்ஸ் சார். ஓகே, எக்ஸ பொதுவாக எடுக்கலாம். அடுத்தா என்ன வரும், இதுக்குல இங்க வரும், இதுக்கு வந்து எக்ஸ் உங்களுக்கு வரும். இங்க என்ன வரும், ரெண்டு வரும். இந்த எக்ஸ் பிளஸ் 2 இங்க வார வழியால நீங்க என்ன ஒண்ணு பண்ணால், இதுல எக்ஸ் பிளஸ் 2 கட்டாயம் போடணும், சரியோ? அப்பதான் நீங்கள் காரணி எழுதலாம். அப்ப இதுல என்ன வரும் சொல்லுங்க அப்பம், இதுல என்ன போடணும், பிளஸ் போட்டு என்னத்தை, இந்த என்னத்தை போட்டால் இங்க உங்களுக்கு 3x வரும், கூட்டு போட்டா மூன்று தெரியும் சரிதானே. அப்ப என்னென்ன காரணி எழுதலாம், இத என்ன எழுதலாம், எக்ஸ் பிளஸ் 3 இன்னொன்று எழுதலாம், என்னண்டு டைம் சொல்லுங்க. ஓகே, இன்னொன்று சொன்னால் இன்னும் சொல்லுங்க, இங்கே வரும் இந்த எக்ஸ் பிளஸ் 2 போட்டுட்டீங்க, சரியோ? வேற என்னத்தை போடணும், இந்த எக்ஸ் பிளஸ் 3 போடல போடணும், இந்த 3 இந்த எக்ஸும். அதான் நான் இங்க என்ன எக்ஸ் பிளஸ் 3 போட்டுட்டேன், நீங்க எக்ஸ் பிளஸ் 2 போடணும். ஓகே, அடுத்த முறை கொஞ்சம் டாப் லைன் தொடங்கினால் இது நான் மேலே போடு. ஓகே, புலங்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் செய்வோமா? ஓகே ஓகே சார். சார், இந்த கொஸ்டனை செய்வோம், சரியோ? அபிஷேக், உங்களுக்கு இதுல என்னத்தை பார்க்கணும், -8x பார்க்கணும். அப்ப எந்த எப்படி நீங்க -8x எடுக்கலாம் சொல்லுங்க அப்பம், எப்படி எப்படி எடுக்கலாம்? 4x பிளஸ் 4x னு எடுக்கலாம். இங்க வந்து என்ன இருக்கு, -8x இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகணும், -4x -4x எடுக்கும். ஓகே, ஓகே சார். அப்பதான் உங்களுக்கு என்ன, இது ரெண்டையும் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், -8x வரும், சரியோ? வேற என்ன மாதிரி எழுதலாம், -2x பிளஸ் -6x. -10x -6x. ஓகே, வேற மாதிரி எழுதலாமோ, -7x -6. வெரி குட், எஸ். ஓகே, வேற என்ன மாதிரி எழுதலாம், -3x பிளஸ் -5x. ஓகே, -5x.
எஸ் வெரி குட். அப்ப இது எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டினா தெரியும் என்ன நடக்கும், -8x வரும். தெரியும். ஆனால் ஓகே சார். உங்களுக்கு பெருக்கினால் என்ன வரணும், 12x² வரும். அப்ப நீங்கள் இப்படி ஏங்கோ, இந்த 12 ரெண்டு வைப்போம், எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா உங்களுக்கு 12 வரும்? ஆறையும் ரெண்டையும் பிறகுனா வெரி குட். 12 வரும் எஸ் சார். 12 வரும். எஸ் மெட்டாங்களுக்கு விளங்குதா? ஜான்வியும் தீக்ஷனாக்கும் ரெண்டையும் இல்லை ஆறையும் பெருக்கினா 12 வரும். விளங்குதோ? எஸ் சார். ஓகே குட் ஜாப். ஓகே நாங்கள் வந்து இப்போ அபிஷேக் அடுத்த சொல்லு பார்ப்போம். நாங்கள் என்ன போகிறோம் அப்போ, இவரை பார்க்க போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன போடுறேன், -2 போடுறேன். ஓகே நீங்கள் சொன்னீங்கள் -2x ஓகே -6x எடுக்கலாம். இது வந்து என்ன உங்களுக்கு தெரியும், வந்து இதுக்கு இதுக்கு ஈக்குவலா ஓகே சார். இன்னொரு +12 போடும். சரி இது ரெண்டுல என்னத்தை பொதுவாக எடுக்கலாம் சொல்லுங்க. இதுல இது ரெண்டுல எக்ஸ் பொதுவாக எடுக்கலாம் சார். வெரி குட். ஓகே உள்ளுக்குள்ள என்ன வரும், எக்ஸ் வரும். எக்ஸ் வரும் சார். -2 வரும் சார். -2 வரும். ஓகே நீங்க என்ன ஒண்ணுவீங்க, -2 ஒண்ணு இங்க போட்டுருவோம். சரியோ? ஓகே சார். அப்ப என்னத்தால பெருக்கினா உங்களுக்கு -6x வரும்? ஆறால பெருக்கணும் சார். -6 பெருக்கும். சரியோ? இங்க பாருங்க -6 -2 பெருக்கினா உங்களுக்கு தெரியும் என்ன, +12 வருது. சரியோ? அப்ப இதுல என்ன ஓகே சார். நடக்கும், இப்ப பொது காரணி எப்படி எழுதுங்க அப்ப சொல்லுங்க. அப்போ காரணி என்னென்ன காரணி எழுதுவீங்கள், உங்களுக்கு -2 இருக்கு. மற்ற காரணி என்ன சொல்லுங்க அப்போ, -2 சார். -2 மற்றது 6 சார். -6. வெரி குட் வெரி குட். ஓகே சரியோ? அப்ப ஓகே உங்களுக்கு சார். விளங்குவோ இது ஜான்வி விளங்குதோ? ஓகே ஓகே அடுத்த இன்னொரு கேள்வியை செய்வோம். ஓகே இங்க பாரு, உங்களுக்கு வந்து இங்க பாருங்க என்ன மைனஸ், இது கொஞ்சம் நான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே என்ன கொஞ்சம் கஷ்டமானது, இதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு ரெண்டு நம்பர் எடுக்கணும், ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்கல் வந்து 15 வரும். ஆனா கூட்டல் எப்படி வரணும், +2 வரும். அப்ப பாருங்க இப்ப வந்து நான் எழுதுறேன் வந்து இங்கே பாருங்க, +5 -3 எடுத்தா என்ன நடக்கும், உங்களுக்கு +2 வரும். அப்ப நான் என்ன எல்லாம் இங்கே ஒய்ய போடலாம். இது ரெண்டையும் பெருக்கினா என்ன நடக்கும், இங்க +ஐ -ஐயும் பெருக்கினா என்ன, -15 வரும். அங்கோ இன்னொன்றுக்கா பார்ப்போம், ஒரு என்ன பாருங்க உங்களுக்கு தெரியும் வந்து 7 வயலு இருந்து 5 வயல் கழிச்சாலும் உங்களுக்கு +2 வரும். +2 வருது. ஆனால் 7 5 பெருக்கினா 15 வருதோ? இல்லை. அப்போ இது வந்து சரி வராது. இன்னொன்று பார்ப்போம் என்ன பாருங்க, 3y -5 போடுறேன், இது ரெண்டையும் கூட்டினா என்ன, 2y வருது. சரியா இருக்கு. ஆனா பெருக்கினால் என்ன வரணும் உங்களுக்கு, திக்ஷான பெருக்கினா என்ன வரணும், 15 5 வரணும். பெருக்கினால் இதுல வந்து -15y வர்க்கம் வரணும். ஓகே இது ரெண்டையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன நடக்கும், பிளஸ் இருங்க, இது இது ரெண்டையும் பெருக்கிறண்டா என்னென்றால் இப்படி பெருக்கும் பெருக்கல். அப்ப என்ன நடக்கும், பிளஸ் தர மைனஸ் என்ன, -3y வர்க்கம். திக்ஷானா விளங்குதோ? விளங்குது சார். ஓகே இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு என்ன தெரியணும், இதுல -15y வரைக்கும் பெறணும். அப்ப இந்த மூன்றுல இதை நீங்க சூஸ் பண்ணீங்க, இதை கொண்டா காரணியை மாத்துறதுக்கு எந்த இது எடுப்பீங்க, முதலாவது எடுப்பீங்களோ அல்லது ரெண்டாவது எடுப்பீங்களோ அல்ல மூன்றாவது எடுப்பீங்க? இரண்டு பாக்குறது, முதல்ல இருந்து பார்க்கும் உங்களுக்கு என்ன வரணும், 15 வரணும். இவருங்க 5 3 15 வருது. சரியோ? இது இது பாசிபிளா இருக்கு. இது வந்து என்ன, 7 5 எவ்வளவு, 35 வருமோ, இங்க எங்களுக்கு 15 இருக்கு. இப்போ 3 இங்க 1 3 1 3 எங்களுக்கு 15 இருக்கு. இப்போ அதுவும் பெறாது.
அப்ப என்ன எடுக்கணும் நாங்கள்? இதுதானுங்களே சரியா? அஞ்சு. 5-3 சரியா இருக்கு. சரியோ? ஓகே, நாங்கள் இப்ப அந்த இதை எழுதுவோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கள்? வாயு வர்க்கத்தை போடுவீங்கள். அப்புறம் என்ன போடுவீங்கள் இங்க? +5. ஓகே ஓகே ஓகே, சார். பாருங்க இதுல நான் வேற மாதிரி எழுதி காட்டுறேன் பாருங்க என்ன. ஓகே, மைனஸ், சாரி, வாயா, இதுல என்ன போடணும்? மூன்று வயசு. 3 ரூபாய். வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க என்ன போடணும்? -15. ஓகே, இதுல என்ன செய்வீங்க சொல்லுங்க? இது ரெண்டையும் பார்க்கணும். என்ன செய்யணும் நீங்கள்? வைய பொதுவாக எடுக்கணும். உள்ளதுல ப்ராக்கெட் வேற, வயசு ஓகே, வாய் அங்கேயாலே 5 சார். 5. நீங்கள் என்ன வேணும் கொஞ்சம் தள்ளி வாய் +5 இங்கே போட்டுரும். ஓகே, இப்போ என்ன வேணும் பாருங்க, என்னத்தால பிரிக்கணும்? உங்களுக்கு -3 வாய் வரும். மூன்று சரி, 3 சொல்றீங்களா? ஓகே, 3 சொல்றீங்க, பாப்போம். ஆனா 3 போட்டா எனக்கு +3 வயல வரும். இங்க என்ன இருக்கு எனக்கு? மைனஸ் மைனஸ். அப்ப என்ன ஒண்ணு இங்க? -3 வாய் போடணும், -3 போடணும். இங்க பாருங்க, இதை பாருங்க, அடுத்தது இதையும் இதையும் பெருக்கினா என்ன நடக்கும்? மைனஸ் -3, -3 தர +5. என்ன வருது? என்ன வரும் இது? -15 சார். -15. புலங்கானே, வெரி குட். அப்ப எங்களுக்கு என்ன நாங்கள் எடுத்தது சரி. இதுக்கு பிறகு நீ என்ன செய்வீங்கள்? வாய் +5 போடுவீங்கள். ஓகே, மற்றது என்ன என்ன வரும் அடுத்த அடுத்த காரணி என்ன வரும்? Y +-3 சார். ஓகே, வாய் +ஓ ஏன் ஏன் +4 போடுறீங்கள்? என்ன இங்கே மைனஸ் இருக்கு? ஓகே, -3. த்ரீ சார். 3 அண்ட் லஜான்வி விளங்குறோ. எஸ் சார். அபிஷக், அபிஷக், விளங்குது சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், குட் ஜாப். ஓகே, அடுத்த போடுறாங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுல காட்டுறேன் உங்களுக்கு இது தெரியும். இங்க பாருங்க, நான் முதல்ல செலுத்தேன். நான் இங்க பாருங்க, ஏ ஏ ஏ வர்க்கத்தை 20 ஆல தெரியுங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? 20A வரும். ஆனா இங்க மைனஸ் கோடியா, இங்க மைனஸ் போடுற உங்களுக்கு அது தெரியும். ஓகே, பட் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதை பாருங்க, -5ஐயும் 4ஐயும் கூட்டுற உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும்? வந்து இது வந்து இதுன்ற குறி பெருசன்ற வழியால நீங்க மைனஸை போடுவீங்க. எஸ், -A வரும். விளங்குதோ இவங்களுக்கு? தெரியுது ஏனண்டு? ஓகே, தெரியும். வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, நாங்கள் அங்கால போவோம். ஓகே, இதுல வந்து ஓகே, இதுல இந்த இந்த பயிற்சியில உங்களுக்கு எது கஷ்டமான கொஸ்டின் மாதிரி தெரியுதோ இந்த கொஸ்டின் நான் செய்யணும் உங்களுக்கு. சொல்லுங்க அப்போ. அபிஷக், நீங்கள் ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. இதுல இந்த கொஸ்டினை செய்வோம், கன்வர்ஜென்ஸ் செய்வோம். சார் கியூ. கியூ, வெரி குட். ஓகே, கியூ சரி தானே? நீங்கள் இதை கண்டு பயப்படக்கூடாது. இப்படி என்ன என்ன கியூ ஒன்று என்ன இப்படி இருக்கல்லோ, இதை நீங்கள் என்ன செய்யணும் உடனே? உங்கள் நோமல் வடிவத்துக்கு மாற்றுங்க. என்ன ஏ வர்க்கத்தை 300 கொண்டாங்க. -11A +30. ஓகே, இப்படி கொண்டாங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கூட்டு தேவை வந்து என்ன வேணும்? -11 வரணும். பெருக்கல் என்ன வரணும்? 30 வரணும். அப்போ இந்த ரெண்டு பெருக்கினா உங்களுக்கு 30 வரும். பாருங்க, 5ஐயும் 6ஐயும் பெருக்கினா என்ன? 30 வரும். 30 வரும். ஆனா கூட்டினா என்ன வரணும் உங்களுக்கு? 11. -11 வரும். மைனஸ். அப்ப என்ன வேணும் இதை நீங்கள்? இங்க ரெண்டு மைனஸ் போடும். அப்பதான் என்ன இருக்கு உங்களுக்கு? -5 +-6 என்ன வரும் உங்களுக்கு? -11 கூட்டுத்தொகை. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன உங்களுக்கு வரும்? 30 சார். 30 வரும், +30. ஓகே, அப்ப என்ன செய்யலாம் நாங்கள் இப்ப இவரை பார்ப்போம். அப்ப என்ன ஏ வர்க்கம்? அப்ப 11 எப்படி எழுதலாம்? 5A என்று போடலாம். -5A -6A
பிளஸ் 30. சரியோ? ஓகே சார். பிறந்தாலும் நீங்கள் இதுல ஏ பொதுவாக அடைக்கலாம். அடுத்த என்ன இங்கே வரும்? ஏ மைனஸ் 5 வந்து வரும். சரியோ? உங்களுக்கு தெரியும் வந்து ஏ மைனஸ் 5 இங்கேயும் போடும். அதுதான் காரணிகளாக மாற்றுறதுக்கு அர்த்தம். ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன தேவை பெருக்கினா உங்களுக்கு மைனஸ் 6 ஏ வரும். மைனஸ் 6 சார். மைனஸ் 6. வெரி குட், வெரி குட். சரி, இப்ப என்னென்ன காரணி எழுதுங்க சொல்லுங்க. அப்போ ஏ மைனஸ் 6 ஓகே, ஏ மைனஸ் 6 ஓகே. பிறகு ஏ மைனஸ் 5 வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். ஏ மைனஸ் 5 ஓகே. தேங்க்யூ, குட் ஜாப் அபிஷேக். ஓகே, அப்போ லெஜான்வி நீங்க சொல்லுங்க, எந்த கொஸ்டின் செய்ய போறீங்க இதுல? சார் ஜே, ஜே. ஓகே, ஜே செய்வோம். இதை செய்வோம். ஓகே, உங்களுக்கு என்ன கூட்டுத்தொகை என்ன செய்யணும்? மைனஸ் வரணும், பெருக்கத்தக்க இது வரும். பாருங்கோ, 4 தரம் 3 12 வருது. சரியோ? 6 தரம் 2 12 வருது. ஓகே, இதுல ரெண்டுல பாத்தீங்கன்னா என்ன நடக்கணும்? உங்களுக்கு கூட்டுத்தொகை வந்து மைனஸ் எக்ஸே வரும். அப்ப இதுல எக்ஸையும் போடலாம், நீங்க எக்ஸையும் இதுல போடுங்க வேண்டாம். எஸ் ஓகே. அப்ப என்னண்டு எந்த எடுத்தீங்க என்றால், 4x இங்க வருங்க, மைனஸ் 4x பிளஸ் 3x போட்ட. எஸ் இப்படி போட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு கூட்டைகள் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ். எஸ் எக்ஸ் மட்டும் வரும் சார். மைனஸ் எக்ஸ் வரும். மைனஸ் எக்ஸ் கவுண்ட் ஆகும். மைனஸ் எக்ஸ் பெருக்கினா என்ன வரும்? 12 சார். 12x ஓகே, கவனமா இருக்கணும். இது வந்து கூட்டினால் பெருக்கினா என்ன நடக்கும்? மைனஸ் 12x ஸ்கொயர் ரெண்டு வேற. எஸ் சார். சரி, அப்ப இனி பாப்போம் என்ன. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க என்ன எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வரைக்கும் வரும் சார். ஓகே, மைனஸ் 4x வரும் சார். ஓகே, பிளஸ் 3x வரும் சார். ஓகே, மறை 12 வரும் சார். வெரி குட். ஓகே, அப்புறம் என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் பொதுவா இருக்கு சார், எக்ஸ பொதுவா எடுக்கணும். அடுத்து என்ன உள்ள வரும்? எக்ஸ் மட்டும் வரும் சார், மறை 4 வரும் சார். பிரக்கெட்ட க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இனி எக்ஸ் மைனஸ் 4 இதுல போடுங்க உடனே. ஓகே சார். ஓகே, இப்போ என்னத்தால பெருக்கினா உங்களுக்கு 3x வரணும்? 3 பிளஸ் மூணோட 3 பெருக்கினா. பிளஸ் எஸ் 3 சரியோ? என்ன ஓகே. பாருங்க, பிளஸ் 3 மைனஸ் 4 ஆல பெருக்கி பாருங்க எவ்வளவு வருது? மைனஸ் 12. இங்க இருக்கு மைனஸ் 12. இது பெருக்கினா என்ன நடக்கும்? 3x. அப்ப இது சரி. ஓகே, என்ன காரணி ஆலயங்கள் ரெண்டு சொல்லுங்க. என்ன காரணி ஆலயங்கள்? எக்ஸ் பிளஸ் நோ காரணி ஆளுகும். ஏன் எக்ஸ் வரைக்கும் ஆளுகும்? காரணிகளாக மாற்றுக. ஓ சார், எக்ஸ் கழித்தல் எஸ் எக்ஸ் கழித்தல் 4 சார். ஓகே, வெரி குட். அது ஒரு கோவையா படுத்திட்டு சார். அடுத்து 3x கழித்தல் ஏன் 4 கழித்தல்? சார். எக்ஸ் எல்லாம் 4 ஓலடி போட்டுட்டீங்கள், என்ன மீஞ்சி இருக்கு? இல்ல எக்ஸ் எம் 3 எக்ஸ் கழித்தல் எக்ஸ் பிளஸ் 3 சார். ஏன் உங்களுக்கு தெரிய இல்லையா வடிவா 4? இல்ல சார், விளங்குச்சு சார். ஓகே ஓகே, சரி. யார் திக்ஷா உங்களை முழங்கோ உங்கள்கிட்ட டேர்ன். இப்போ சொல்லுங்க இந்த கேள்வி செய்ய போறீங்க. சார் எல் சார். எல் ஓகே, எல் செய்வோம். ஓகே ஓகே, இதில் வந்து பாருங்க பெருக்கள் வந்து உங்களுக்கு என்ன வரணும்? 10 வரணும். என்னென்று பெருக்கலாம்? 1 தர 10 10 ஓகே, 5 2 10 ஓகே. இதில் எந்த கோவையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. அப்போ இங்கே மைனஸ் 3 இருக்கு, மைனஸ் 3. அப்போ உங்களுக்கு என்ன மைனஸ் ஏயும் பிளஸ் 2 போட்டால் உங்களுக்கு சரியா இருக்கும். கூட்டினா என்ன நடக்கும்? மைனஸ் 3 வரும். அப்போ இதில் 6 போடுங்கோ, இது 6 போடுங்கோ, ப்ராக்கெட்டில் போடுங்கோ. அப்போ மைனஸ் 5 ஆரையும் மைனஸ் 2 ஆரையும் பிரிக்கினா நடக்கும்? மைனஸ் 10
ஆர் ஸ்கேர்ட். இவர்களுக்கு வருது இங்க, இங்க வருது பிரேன் நடக்கும். ரெண்டையும் கூட்டினா என்ன? -3 ஆர். அப்ப உங்களுக்கு இது சரி, சரியோ? அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப என்ன எழுதுங்கள்? ஆர் வர்க்கம் சொல்லுங்க. சார், 5 2 கூட்டினா 7 தானே சார்? நோ, அஞ்சு இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், இங்கே கழித்தல். கழித்தல் அஞ்சும் ஓகே பிளஸ் சார். 10 கூட்டினா என்ன நடக்கும்? -3 சார். எஸ் அதஞ்சே வந்திருக்கு, -3 தானே தேவை. ஓகே சார். அப்ப நான் இந்த எடுக்கலாம். குட் கொஸ்டின். ஓகே, அப்ப இங்க என்ன போடுங்கள் இனி? -5 ஆர் 5, பிளஸ் பிளஸ் 2 ஆர். 2. இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரணும்? -3 ஆர் வரணும். பாருங்க, -5 ஆர் பிளஸ் 2 ஆர் கூட்டினா என்ன? -3 ஆர் வருது. என்ன 10 அப்படியே போடுங்க, சரியோ? ஓகே சொல்லுங்க என்ன செய்வீங்கள். மாறு சார். ஆற பொதுவாக எடுப்பீங்கள். மெக்கெட்ல 5 6 சார். எஸ் 5. 5 இங்கே, 6 -5 போடுங்க. இப்போ சொல்லுங்க இதுல ப்ளஸ் என்ன வரும், இதுல என்ன வரும்? 2 சார். பிளஸ் 10. வெரி குட். சரி, இதை காரணியா சொல்லுங்க அப்பம். 6 -5 சார். 6 -5 ஆர் பிளஸ் 2 சார். ஆர் பிளஸ் 10. வெரி குட், எல்லாருக்கும் பிளாங்க்ஸ். குட் ஜாப். ஓகே, எதுவும் கொஸ்டின் இருக்கோ இதுல? குட் ஜாப். ஓகே, நாங்கள் அடுத்தே போவோம். இது கொஸ்டின் இருக்கோ இதுல? ஒரு யாருக்கும் இது செய்யணுமோ? லெஜாண்டி அபிஷேக். நோ சார். ஓகே ஓகே, குட் ஜாப். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான பார்க்க போறோம். ஓகே, செய்யோ. எக்ஸ் வர்க்கம் -, சரியோ? 25 என்று வைப்போம். இதை வந்து காரணியா மாற்ற சொல்லி கேப்பினா அப்ப என்ன செய்யணும் வேண்டா நீங்கள்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வர்க்கம் சரிதானே, -b வர்க்கம் என்றால் நீங்கள் எப்படி போடலாம் என்றால், ஓகே நீங்கள் என்னென்று போடலாம் என்றால், இதை ஏ பிளஸ் பி டைம் ஏ மைனஸ் பி என்று போடலாம். சரியோ? கவனம் இருக்கணும், மைனஸ் சைன் இருக்கணும், அதே நேரம் ஏ வர்க்கம் பி வர்க்கம் இருக்கும். ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி என்று போடலாம். இது ஒரு ஒரு மேத் ரூல் உண்டு, சரியோ? இங்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் இருக்கு, ஆனா 25 தான் இருக்கு. நான் இதே வர்க்கமா மாத்தணும், என்னென்ன போடலாம் வர்க்கமா சொல்லுங்க அபிஷேக். எத்தனை வர்க்கம் 25? 5 சார். வெரி குட். அப்ப 5 இன் வர்க்கம். சரி, இதை என்ன எழுதுங்க சொல்லுங்க அப்போ, இந்த ஃபார்முலா மாதிரி? யார் உங்களுக்கு தெரியும், ஏ ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வந்தா என்ன? ஏ பிளஸ் பி டைம் ஏ மைனஸ் பி. அப்ப இதை ரெண்டு எழுதுங்களா? இதை இதே இந்த ஃபார்முலா என்ன செய்யலாம் என்றால் இங்க சார், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் போடலாம் சார். ஏன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் போடணும் அங்கே இருக்கா? அப்படி இங்க வரங்க. ஓகே ஓகே, திருப்பி சொல்றேன், இங்க வரங்க. இது வந்து ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கமா பார்க்கும். சரி, இது என்ன போடலாம் என்றால், இது மெத் ரூல், ஏ பிளஸ் பி. ஓகே, ஏ பிளஸ் பி டைம் ஏ மைனஸ் பி என்று போடலாம். சரி, இங்க என்ன ஏ வர்க்கத்து போல என்ன இருக்கு? எக்ஸ் வர்க்கம் இருக்கு, பி வர்க்கத்துல என்ன இருக்கு? 5 வர்க்கம் இருக்கு. அப்ப என்ன அப்ப வேணும்? ஏக்கு சார், போல எக்ஸ போடணும். யா சொல்லுங்க. எக்ஸ் பிளஸ் 5 சார். எஸ், எக்ஸ் மைனஸ் 5 சார். வெரி குட் அபிஷேக். விளங்குதா? விளங்குது சார். ஓகே, அண்ட் திக்ஷனா விளங்குதா? விளங்குது சார். ஓகே ஓகே, அடுத்து வந்து திக்ஷன் நீங்க சொல்லுங்க ஆப்பம். குட் ஜாப் ஜான்வி. ஓகே, இதை சொல்லுங்க ஆப்பம். 9 -y வர்க்கம்
என்ன செய்யணும் இப்படி வந்தால் ஒன்பதை வந்து இதை வைவர்க்கம் மாதிரி போடும். என்ன மாதிரி போடலாம் சொல்லுங்க அப்போ, டிக்ஷனா சொல்லுங்க அப்போ, ஒன்பதே எப்படி போடலாம் வர்க்கமா? எத்தனை எத்தனை இந்த வர்க்கம் ஒன்பது? எஸ் மூன்றே மூன்றையும் பெருக்கணும் ஒன்பது. வெரி குட். அப்ப என்னென்னு போடலாம்? மூன்றின் வர்க்கம் ஒன்று போடலாம், மைனஸ் வாய் வர்க்கம் ஒன்று போடலாம். தெரியும் உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன? உங்களுக்கு தெரியுமா வந்து ஏ வர்க்கம் ஓகே மைனஸ் பி வர்க்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன போடுவீங்கள்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி டைம்ஸ் ஏ மைனஸ் பி. வெரி குட். ஓகே புரியுது. தெரியும். இப்போ நாங்கள் என்ன வேணும்? இவரை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டுருவோம். சொல்லுங்க திக்ஷானா என்ன எழுதிங்க? அப்ப த்ரீ பிளஸ் ஃபைவ் மற்ற என்ன எழுதலாம்? த்ரீ மைனஸ் ஃபைவ் சார். வெரி குட் வெரி குட். ஓகே நான் அபிஷேக் லெஜாமி விளங்குதா? விளங்குது சார். ஓகே லெஜாமி. எஸ் சார் விளங்குது சார். ஓகே குட் ஜாப். ஓகே ஓகே இதை பார்த்தீங்களா? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 25 என்றால் 25 வாய் வர்க்கமாக போட்டுட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் என்று போடுறேன். விளங்குது? எஸ் எஸ் ஓகே லெஜான் எஸ் மீனிங் இதை சொல்லுங்க அவர்கால். ஓகே தேங்க்யூ. இதை சொல்லுங்க எஸ் அப்போ ஒன் மைனஸ் 4b வர்க்கம் என்னென்று எழுதலாம் பாருங்க. இதை வந்து நீங்க டப் பண்ணு ஒன்றின் வர்க்கம் ஒன்று போடலாம். நீங்க என்ன செய்யணும்? ஏ வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கத்தை கொண்டுருவோம் எல்லாத்தையும். ஓகே ஏ வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் ஒன்று போக கொண்டுருவோம். அப்ப என்ன செய்யலாம்? மைனஸ் 4b வர்க்கம் சார். நம்ம 4க்கு வர்க்கம் போட்டு இது பண்ணலாமா சார்? எஸ் அதான் நீங்க அப்படிதான் போடுவோம். இங்க பி வர்க்கமா மாத்தோம். அப்ப என்னென்று போடுவீங்க? நாலு வர்க் நாலு நாலு வந்து இரண்டின் வர்க்கமா மாத்தலாம் சார். வெரி குட் வெரி குட். எஸ் அப்ப இரண்டின் வர்க்கம் சார். ஓகே இப்படி வரும். இது நீ என்ன எழுதுவீங்க? அந்த இது வந்து உங்களுக்கு அந்த தெரியுமா என்ன சொல்லுங்க? இப்படி எழுதலாம். உங்களுக்கு தெரியும் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வேண்டாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி என்று போடலாம். அதில் மாறியும் எழுதலாம். ஏ மைனஸ் பி டைம் ஏ பிளஸ் பி என்று போடலாமா? இப்படியும் வரும். ரெண்டும் ஒன்று தான். ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி என்று போடலாம். ஓகே ஓகே சார். ஓகே அப்போ இப்போ இதை எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? அப்போ ஒன்று 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 மைனஸ் ஓகே மைனஸ் ஓகே ஓகே நான் பிளஸ் போட்டுட்டேன். இங்கே வரும் அடுத்து போடுறேன். மற்றது என்ன வரும்? ரெண்டு பி ரெண்டு சார். பி. ஒன்று ரெண்டு பி வரும் சார். எஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பி வரும் சார். வெரி குட். ஓகே திக்ஷா விளங்குதா அபிஷேக்? ஓகே குட் ஜாப் நன்றி. ஓகே இப்போ வந்து நாங்கள் ஓகே எனக்கு இதை சொல்லுங்க. எனக்கு வந்து அபிஷேக் நீங்களே வாங்கோ. இதை இதை பாமா என்னெல்லாம் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தில் போடுவோம். ஓகே என்னென்னு சொல்லலாம் சொல்லுங்க. அவங்க தப்பண்டு என்ன எழுதலாம்? இதை முதல் மாத்தோம். என்னென்ன எழுதலாம்? இரண்டு நாலு சார். அப்போ ரெண்டின் வர்க்கம் ஓகே மற்ற ஏ வர்க்கத்தை நீங்கள் அப்படியே போடுங்க. அப்புறம் என்ன எழுதலாம்? 49 என்ன எத்தனை வர்க்கம்? 49 உங்களுக்கு தெரியும். 7 7 49 தெரியும் அபிஷேக். ஓகே சார். அப்ப என்னண்டு போடுங்க? 7 7 வர்க்கம் ஒன்று போடுங்க. சரியோ? அப்ப இது ரெண்டு எழுதலாமே நீ ரெண்டு இது ரெண்டு எழுதலாமே நீ சொல்லுங்க. அப்போ அபிஷேக் ஆர் யூ டாக்கிங் சார் சார் 2a மைனஸ் எஸ் 2a மைனஸ் ஏ ஓகே மற்றது 2a 2a பிளஸ் ஏ சார் பிளஸ் ஏழு. வெரி குட் வெரி குட். சரிதானே பாத்தீங்க ஈஸியா போச்சு. இப்ப
ஓகே, நாங்கள் அடுத்த போகுமாங்கோ. எஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். ஓகே, இதை பாருங்க. இங்க பாருங்க, இதை இந்த எக்ஸாம்ல பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம். சரியோ? இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ் ஒர்க்கபுள் இருக்கு. சரியோ? இது வந்து 72 இருக்கு. ஏன்னா தெரிந்த ரெண்டு வந்து உண்மையா ஒரு அன்னெசரியா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்டா? இந்த ரெண்ட நான் ரெண்ட வெளியில் எடுக்கலாம். எடுத்தா என்ன நடக்குது? இதுல எக்ஸ் வர்க்கம், ஓகே, யா ஓகே, என்ன எழுதலாம்? இப்ப -36 எழுது. போடலாம். இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? அப்போ சரி, இப்படி வருது. சரி, இவ்வளவு இப்படி எழுதலாம் தெரியுது. கொஞ்சம் பாருங்க, 2x பெருக்கினால் 2x2, 36 பெருக்கினால் இப்ப 2 வச்சிருங்க வழியில. சரி, நீங்க சொல்லுங்க, x2 -36 என்ன எழுதலாம் இந்த வர்க்கத்துல? முப்பத்தி ஆறு என்ன எழுதலாம்? உங்களுக்கு தெரியும், 12 3 36. ஆனா அது வந்து வர்க்கம், 6 வர்க்கம் 36. சரி, விளங்குதோ? ஓ சார், அப்ப 6 வர்க்கம் வந்து போடலாம். சரியோ? சரி, இப்ப போடுங்க. ஓ சார், சொல்லுங்க, என்னென்று எழுதலாம்? இது ரெண்டு என்னென்று எழுதலாம்? a+b a-b என்னென்று எழுதலாம் சொல்லுங்க. அப்போ எக்ஸ் கழித்தல் 6 சார், ஓகே, எக்ஸ் கழித்து அப்புறம் சார் இன்னொன்னு, எக்ஸ பொதுவா எடுத்தா சார் x+6 வரும் சார். ஓகே, சரிதானே? வெரி குட். முழங்கு, அப்போ இங்க பாருங்க, அப்ப இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்து, அப்ப நான் என்ன, இது ரெண்ட நான் வர்க்கமா எழுதியலாத, அப்ப ரெண்ட வழியில் எடுத்தேன். ஓகே, ரெண்ட வழியில் எடுத்தேன். அப்ப என்ன உள்ளுக்குள்ள என்ன நடந்தது? x2 இருந்தது, -36 இருந்தது. சரி, அப்ப என்ன நம்ம 36 6 வர்க்கம் அப்படின்னா, அப்ப என்ன x-6 x+6. சரியோ? இதுதான் அப்ப என்ன, இதுதான் இதுக்கு விடை. இதுக்கு இங்க இருக்கு, இந்த இருக்கு, விளங்குதா? என் க்வெஸ்சன் இருக்கும். நோ சார், நோ ஓகே சார், ஓகே, குட் ஜாப். ஓகே சரி, இப்போ வந்து எஸ் பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக போடுறார். காட்டுறோம் பாருங்க, விளங்குவோம்டா. இது பாருங்கோ, இந்த எக்ஸாம்ல பாருங்க, இது இதை பாருங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும்னால், ஏ வர்க்கம் -ஏ வர்க்கத்தில் கொண்டுருவோம், அதான் உங்களோட கோ. சரியோ? கீழே இந்த, அதாவது வந்து கீழே இருந்ததை பற்றி பயப்படக்கூடாது. இது இப்போ இந்த இது எடுத்தால், ஓகே, அபிஷேக் என்ன எழுதிங்க எழுதிங்க? ஏ வர்க்கம் ஒன்றா என்னென்று எழுதிங்க? இதை எக்ஸ் வர்க்கம் ஒன்று போடலாம், கீழே என்னென்று எழுதலாம் சொல்லுங்க. அப்போ 2 வர்க்கம்னு போலாம். 10 வர்க்கம், வெரி குட். ஓகே ஓகே, மற்ற இங்கே இதை ரெண்டு போடலாம். இங்கே 1 ஒன்று 3 வர்க்கம்னு போலாம் சார். 3 வர்க்கம்னு போடலாம். ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன எழுதுவீங்களா? அப்போ காரணியலா என்ன, எக்ஸ் இன் கீழ் 2 என்ன எழுதுங்க? அப்புறம் 1+1/3, அப்புறம் என்ன, எக்ஸ் சிங்கிள் 2 -1/3, விளங்குதா? விளங்குது சார். ஓகே, திக்ஷானா நீங்க அடுத்த சொல்லுங்க. அப்ப எப்படி என்று இது எப்படி எழுதலாம்? ஓகே, 1 -9x கேடுங்கள் 16. இது என்ன ஒண்ணு, நான் ஏ வர்க்கம் -b வர்க்கத்துக்கு கொண்டோம். சொல்லுங்க, அவன் என்ன செய்யலாம் உண்டு சார்? 4 வர்க்கம். ஓகே, 4 வர்க்கம். ஓகே, முதல் இதை பார்ப்போம். இது வந்து முதலாவது என்ன, 1 வர்க்கம். சரி, அப்புறம் நேரங்கள் கீழே 4 வர்க்கம். ஓகே, வெரி குட். எஸ், 4 வர்க்கம். எஸ், மேல என்ன வரும்? 9 எப்படி எழுதலாம்? 3 வர்க்கமா சார்? 3 வர்க்கமா போடலாம். ஓகே, குட் ஜாப். ஓகே, இப்போ வந்து என்ன, x2 அப்படி ரக்கிங்க. சரி, இப்போ என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ என்ன எழுதலாம்? 1 பிளஸ் சொல்லுங்க. அப்போ 4
நீங்க மேல வடைய சொல்லணும், கீழே நாலு. அப்ப என்ன என்ன வேணும்? கீழே நாலு போடுங்களா? ஓகே, நாலு மேலுக்கு என்ன வரும்? மூன்று 3x. வெரி குட். அப்புறம் என்ன வேணும் என்றால், அடுத்த வந்து என்ன வேணும் என்றால், உங்களுக்கு தெரியும் ஏ வர்க்கம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்புறம் அதே அதே போட்டு மைனஸை போடுறீங்க, 3x பிளஸ் 4. சரியோ? குட் ஜாப். ஓகே ஓகே அபிஷேக், இதை சொல்லுங்க. இருக்கோ சார் என்ன என்ன சொன்னீங்க? எல் சார். என்ன? ஓகே எல். ஓகே வாங்க செய்வோம். எல் எல்ல செய்வோம். ஓகே என்ன சொல்லுகிறார்? என்ன நீங்கள் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை கொண்டுருவோம். சொல்லுங்க பாப்போம். 5 வர்க்கம் சார். 5 வர்க்கம். குட் ஜாப். ஓகே ஏ ஏ வர்க்கம் யா பி வர்க்கம் பி வர்க்கம் கழித்தல் 3 வர்க்கம் சி வர்க்கம். வெரி குட். ஓகே இது என்ன போடுங்க? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ். அப்ப என்ன வேணும்? 5 ஏபி பிளஸ் மைன் யா பிளஸ் மைனஸ். ஓகே நீ மாறியும் எழுதலாம், பிரச்சனை இல்லையா. 5 ஏ பி இதை சொல்லுங்க பாப்போம். என்ன வருங்கிற? மைனஸ் 3 சி. -3C. 3 சி. ஓகே குட் ஜாப். ஓகே ஓகே மற்றது லெஜன் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? இதுல எதுவும் கேள்வி இருக்கா? நோ சார். ஓகே திக்ஷானா, திக்ஷானா கலைக்கிறீங்களா? உங்களோட கதை விளங்க இல்லை. ஓகே சரி. ஓகே அப்போ நாங்கள் என்ன வேண்டாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாங்கள் இதுலேருந்து போவோமா? ஓகே நாங்கள் என்ன இதை படிப்போம், இது இதை பார்ப்போம். சரியோ? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது இதை பார்ப்போம். மற்ற விஜய திருப்பி வர்றார், நாங்கள் இதையும் பார்ப்போம் என்னென்று செய்யறாரு. சரிதானே? ஓகே அப்போ நாங்கள் வந்து ஓகே என்ன, சார். ஓகே தேங்க்யூ. அப்போ என்ன பேஜ் நம்பர் 84லேருந்து தொடங்கும். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே செய்து கொண்டு தேங்க் யூ. நாங்கள், எஸ் ஓகே அண்ட் ஸோ தேங்க்யூ. திருப்பி இருக்க பாருங்க வீடியோவை. ஓகே நாங்கள் பார்க்க, நாங்கள் போகிற திருப்பி உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்கோ. சரியோ? அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி விளங்கப்பட சொல்லுவேன். ஓகே கொஸ்டின் சார். இருக்கோ? நோ சார். நோ ஓகே சார். நோ சார். ஓகே தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. ஓகே பாய், சி யூ நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். பாய். பாய்.